ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தேவை. நான் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து இருக்கிற அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பற்றி சொல்லணும்னா ஒரு படத்தை கூட எடிட் பண்ணி போடலாம், அந்தளவுக்கு சூப்பர். எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் போடுறது பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணி புரியாதவங்க கூட புரியுற மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் பாருங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் பட்டன். இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரவுட்டில் இந்த ப்ளஸ் பட்டன் தான் டச் பண்ணணும். ஓகேவா, இந்த ப்ளஸ் பட்டனை டச் பண்ணணும். இந்த ப்ளஸ் பட்டனை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும். 16:9, 9:16, 1:1, இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இது தான் நமக்கு தேவைப்படும். வீடியோ அப்லோடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, தம்ப்னெயில் நம்ம வந்து, அதாவது குறும்படம், அந்த தம்ப்னெயில் வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகே, இப்போ அந்த 16:9 இப்படி டச் பண்ணால் அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, மீடியா மேனல் இந்த ஒரு வட்டத்தில் இருக்குது பாருங்கள். இந்த வட்டத்துக்குள்ள மீடியான்னு ஒன்று இருக்கும், மீடியா. இந்த மீடியாவை டச் பண்ணணும். மீடியாவை டச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் செல்லில் இருக்கிற கேலக்சியில் உள்ளே போயிடும். நீங்கள் எங்கே வந்து உங்கள் மொபைலில் வந்து கேலக்சியில் எங்கே வீடியோ எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணணும், அதாவது டச் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ உள்ளே இருக்குது, ஒரு சின்ன வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் இருந்து தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோ எங்கே இருக்குன்னா, ஷேர் வீடியோ, ஷேர் ஷார்ட், ஃபேஸ்புக், எந்த வீடியோ எடுக்கலாம் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோ கேமரா ஏஹெச்எட் எக்ஸ்போர்ட் எங்கே இருக்குது, அப்போ தேட வேண்டியதாக இருக்கே, லட்சண்ட் அனிமேஷன். ஓகே, ஸ்போக் உள்ள மற்ற வீடியோ கேமரா ஏஹெச்எட் எக்ஸ்போர்ட் வீடியோ வராதாடா, என்னடா அது, ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் வாட்ஸ்அப் வீடியோ எக்ஸ்போர்ட். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் இதை டச் பண்ணிக்கிறேன். இதை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படி இந்த போல்ட்டுக்குள்ள இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோவை இப்படி டச் பண்ணணும். அந்த வீடியோ டச் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ டச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை தான் டச் பண்ணேன். ஓகேவா, இந்த வீடியோவை தான் டச் பண்ணேன். இந்த வீடியோவை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு டிக் மார்க் இருக்கும், டிக் மார்க். வீடியோ டச் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை வந்து கரெக்டாக டச் பண்ணணும். ஓகேவா, இந்த டிக் மார்க்கை கரெக்டாக டச் பண்ணதுக்கப்புறம் அந்த டச் பண்ணணும். இப்படி டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உள்ளே உங்களுக்கு வந்துடும், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே பட்டன், ஒரு நிமிஷம், வீடியோ உள்ளே வந்துடும். வீடியோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டனை நீங்கள் டச் பண்ணணும், அப்போ தான் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ப்ளே பட்டன் டச் பண்ணோம்னா ப்ளே ஆகும், ப்ளே ஆயிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆயிடுச்சு, டச் பண்ணி ப்ளே ஆகிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமானது சொல்லிக்கிறேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆக்ஷன் பேடு. லெஃப்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் இருக்கு பூரா, இதுக்கு பேர் வந்து ஆக்ஷன் பேடு. அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு டைமிங் டைம்லைன்,
அந்த வீடியோ ஓட ஓட டைம் காட்டிக்கிறோம்ல, இதுக்கு பேர் வந்து டைம் லைன். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து மீடியா பேனல். இதுக்கு பேர் வட்டமாக இருக்குதுங்களா, அந்த ஆப்ஷனுக்கு பேர் மீடியா பேனல். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரிம், வீடியோ வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த டைம் லைனிங் தான் டச் பண்ணணும். ஓகேவா, இந்த டைம் லைன் இப்படி டச் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். எல்லோ கலரில் கட்டுதலா அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் காட்டும், சிசர் சிம்பிள் காட்டும். அதை டச் பண்ணணும், அதை அப்படி டச் பண்ணணும். அதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் டு லெஃப்ட் த பிளே ஹெட், அதை டச் பண்ணிங்கன்னா லெஃப்டில் கட் ஆகிடும். ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளே ஹெட், இதை டச் பண்ணிங்கன்னா ரைட்டில் உள்ளது கட் ஆகிடும். ஓகே, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அட் பிளே ஹெட், இதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெண்டு துண்டாக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த நம்பர் 1 இதை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம டச் பண்ணிங்கன்னா பாருங்கள் லெஃப்டில் பாதி கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரைட்டில் உள்ள டிக் மார்க்கை வந்து டச் பண்ணணும். அது எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஓகேவா, அது எப்பயுமே மறந்துடக்கூடாது. கொஞ்சம் இப்போ ஃபேனை போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கொஞ்சம் வரும். ஸோ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளியர் ஆகிரும். ஓகேவா, இப்போ இந்த ரைட் பண்ண டச் பண்ணி வந்து லெஃப்ட் கட் ஆகிடுச்சு, நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ சூப்பராக ப்ளே ஆகுது. நான் ஃபேனை ஆஃப் பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரைட்டில் உள்ளதை ஒரு பாகத்தை நம்ம கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணணும். நம்ம எந்த ஆப்ஷன் பண்ணாலும் இந்த டைம் லைனை டச் பண்ணி தான் எதுவும் பண்ணணும். ஓகேவா, இப்போ டச் பண்ணால் செலக்ட் ஆகிரும், மறுபடியும் டச் பண்ணால் அன்செலக்ட் ஆகிரும், மறுபடியும் டச் பண்ணால் செலக்ட் ஆகிரும், மறுபடியும் பேக் வர்றதுக்கு மறுபடியும் ஒரு டச் பண்ணிங்கன்னா அன்செலக்ட் ஆகிரும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் உள்ள ஒரு சின்ன பாகத்தை கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா இது சின்ன வீடியோ ஈஸியாக தெரியலாம். இப்போ பெரிய விடவெல்லாம் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் இந்த லெஃப்டில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்டில் ஒரு பட்டன் மார்க் பண்ணி காட்டுறேன். இதை டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்துடும், இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வரணும்னா இங்கே வரணும், மறுபடியும் லாஸ்ட்டுக்கு வரணும்னா இங்கே ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் ரொம்ப லென்த் வீடியோ வந்து கைக்கிட்ட ரொம்ப நேரம் தள்ள முடியாது. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ரைட்டில் கட் பண்ணணும். அதுக்கு வந்து அதே டைம் டச் பண்ணுறோம், எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சுக்கிட்டீங்களா, மறுபடியும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த சிசர் பட்டனை டச் பண்ணணும். இந்த சிசர் பட்டனை டச் பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேக் ஹெட் அப்படின்னா ரைட்டில் தான் கட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணுவோம், ரைட்டில் கட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மறக்காமல் ரைட்டில் உள்ள டிக் மார்க் வந்து டச் பண்ணணும். இப்போ சேவ் ஆகிடுச்சு, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட்டில் தான் கட் ஆகிடுச்சு, லெஃப்டில் தான் கட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு தேவையில்லாத பாகத்தை கட் பண்ணணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, நடுவில் கொஞ்சம் தேவையில்லாத வீடியோஸ் இருக்குது, தேவையில்லாத லென்த் இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டைம் லைனை கட் பண்ணணும். கட் பண்ண உடனே நடுவில் போயிட்டு கட் பண்ணோம்னா இந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு சிசர் பட்டனை டச் பண்ணணும். அதே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஓகேவா, இந்த சிசர் பட்டனை டச் பண்ணணும். சிசர் பட்டனை டச் பண்ணோடனே இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளிட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளிட் அதை டச் பண்ணணும். அதாவது மூணாவது ஆப்ஷன் இந்த ப்ளிட்டை வந்து டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ வந்து ரெண்டு துண்டாக்கிறோம். அதாவது இதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் உள்ள டிக் மார்க்கை வந்து நீங்கள் டச் பண்ண மறந்துடக்கூடாது. இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா ரெண்டாக கட் ஆயிடுச்சு வீடியோ. ஓகேவா, வீடியோ வந்து ரெண்டாக கட் ஆயிடுச்சு, ரெண்டு துண்டாகிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கூட நம்ம கட் பண்ண போகிறோம். தேவையில்லாத வேலை வந்து வீடியோ வந்து கொஞ்சம் வந்து தேவையில்லாமல் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு அன் பண்ணால் இப்போ வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கோம்,
இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப லென்த்தாக இருக்கிற வீடியோ வந்து அதை கட் பண்ணால் அதே கேத்த மாதிரி இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு மட்டும் சொல்லி காட்டுறேன். இதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளேஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் லைன் இதுவரை கட் பண்ணிக்க போகிறோம். இதிலிருந்து ஏற்கனவே துண்டு பண்ணிட்டோம், இதை கட் பண்ணிட்டோம், ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த வரைக்கும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதை மறுபடியும் டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டரை டச் பண்ணுறோம். சிஸ்டரை டச் பண்ணிட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கொஞ்சோண்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிம் டு லெப்டாப் பிளேஹெட், அதை டச் பண்ணணும். ஓகேவா, அதை தொடணும், அதுதான் ஆப்ஷன். அதை வந்து அப்படி டச் பண்ணோம்னா அந்த நம்ம கட் பண்ண வரைக்கும் போயிடும், தேவையில்லாத போயிடும். இதுக்கப்புறம் கட் பண்ணுவோம், அதோடு விட்டுறக்கூடாது. இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை மறந்துடக்கூடாது. எப்பவுமே இந்த பட்டனும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ரைட்டில் டிக் மார்க், இதை மறந்துடக்கூடாது. ஓகே, இதை டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அதை கட் பண்ண வரோம், ஓடிடும். இப்போ நமக்கு தேவையான வீடியோ மட்டும் இருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து வந்து இப்போ ரைட்டில் ஃபுல்லாக தள்ளிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருக்குது, கொஞ்சம் வெளியே வரணும், அதாவது ஸ்க்ராப். அதை எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி டைம் லைனை டச் பண்ணிவிட்டு, டைம் லைன் டச் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஸ்க்ராப். ஸ்க்ராப்னா வீடியோ கொஞ்சம் வெளியே வர வைக்கிறது. இந்த ஒரு ரெண்டு சிசருக்கும் இந்த ஆடியோ சிம்பிளுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்க்ராப். ஸோ அதை டச் பண்ணணும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு உள்ளே இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல வீடியோவுக்கு உள்ளே இந்த இடத்துல ஃபுல்லாக உங்கள் விரலுக்களை வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் வெளியே தள்ளலாம். ஓகேவா, ஒரு நிமிஷம், இதை அப்படியே வெளியே தள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ வெளியே வரணுமோ வெளியே தள்ளிடலாம், வெளியும் தள்ளலாம், அப்படி உள்ளே தள்ளலாம், உங்கள் இஷ்டம்தான். அப்படி இப்போ பாருங்கள், கிட்ட கொஞ்சம் கிட்ட தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே போச்சு, இப்போ கிட்ட அழகாக அந்த கருப்பெலாம் போய்ட்டு நல்லா தெரியுது. இப்படி ரெடி பண்ணிவிட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் இல்லை, இது கடைசி வரைக்கும், இது வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளியே தெரியும்னா இப்படிக்கலாம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இதே மாதிரி தெரியணும்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் மார்க் பார்த்தீங்களா, ப்ளஸ் மார்க், சாரி ஈக்குவல் மார்க், ஈக்குவல் மார்க், அதை டச் பண்ணிவிட்டு இங்கேயும் இதையும் டச் பண்ணலாம், இதையும் டச் பண்ணலாம். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ லென்த்து வரைக்கும் டச் பண்ணிட்டேன்னா, டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அடுத்து இதை டச் பண்ணணும். ஓகேவா, ஒரு நிமிஷம், அதை டச் பண்ணிட்டு அடுத்து இதை டச் பண்ணணும். டிக் மார்க் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த டிக் மார்க்கை டச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த கீழே உள்ள கருப்பெலாம் போயிடுச்சு, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்க்ராப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்கள் பேர் எழுத போகிறீங்க, ஒரு வீடியோ சேனலோ இல்லை வெல்கம் டு ஏதோ ஒரு பேர் எழுதுன்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், லேயர், நீங்கள் பாருங்கள் லேயர், அம்புக்குறி போட்டு காட்டுறேன், லேயர், அதை டச் பண்ணணும். லேயர்னால் என்னென்னா, லேயர்னால் உள்ளே பூத்துறது, நம்ம வீடியோக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உள்ளே பூத்துறோம், அதுக்கு பேர் தான் லேயர். அதை டச் பண்ணவுடனே உள்ளே வந்துடும். இது ஃபஸ்ட்டு வந்து மீடியா எஃபெக்ட் ஓவர்லே டெக்ஸ்ட்டு எதுனா பண்ணிக்கலாம். இதில் 1, 2, 3, 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஓகே, 1, 2, 3, 4 ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன் தான் டெக்ஸ்ட்டு, அதை டச் பண்ணணும். ஓகேவா, அந்த இருக்குது பாருங்கள் டெக்ஸ்ட், அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் எழுதிக்கலாம். நான் உதாரணத்துக்கு நம்மளோட சேனல் பேர் வந்து அருண் பிரசாத், ARUNPRASAD, ஓகே போட்டேன், அருண் பிரசாத். இப்போ பேர் வந்து பாருங்கள் உள்ளே வந்துருச்சு, நம்ம பெருசுனா பெருசு வச்சுக்கலாம், அந்த அம்புக்குறி பாருங்கள், இந்த அம்புக்குறி, இந்த அம்புக்குறி வச்சு இப்படி பெருசு பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணிக்கலாம், இந்த அம்புக்குறி வந்து இப்படி திருப்பிக்கிறலாம், உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா, இதுக்கு வந்து இப்போ வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை இப்படி எங்கே வேணாலும் உங்கள் விரலுக்கிட்ட வந்து எங்கே வேணாலும் தள்ளி வச்சுக்கிறலாம்.
அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் வந்து இப்படி கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் வேறு கலர் மாற்றலாம். இப்போ கலர் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வட்டம் பாருங்கள், வெள்ளை கலர் இருக்குதுங்களா, வெள்ளை கலர் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த வெள்ளை கலர் அதை அப்படி டச் பண்ணிங்கன்னா கலர் எனக்கு நிறைய கலர் வரும். உங்களுக்கு என்ன கலர் வருமோ அதை வச்சுக்கலாம். நான் சிவப்பு டச் பண்ணுறேன். சிவப்பு டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரைட் சிம்பிள் இருக்குதுங்களா, ரைட் டிக் மார்க். இந்த டிக் மார்க் கலரை டச் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் இருக்குல்ல, அதை அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் சிவப்பு கலர் வந்துருச்சு. சிவப்பு கலர் வந்துருச்சா? இது மட்டும் பார்த்தாது, இந்த பேருக்கு பின்னாடி சுற்றி ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம செட் பண்ணிடலாம். அதை எப்படி செட் பண்ணுறது? இதை பாருங்கள், இதுக்கு இங்கே டச் பண்ணி கீழே வரணும். ஓகே, இது இந்த இன் அனிமேஷன் அப்படி இப்படின்னு வருது. பாருங்கள், கீழே தள்ளிக்கிட்டே வந்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சா, மார்க் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்ட் கலர் இதை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி எப்பவுமே பிளாக் கலர் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல டச் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் ஆன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டச் பண்ணால் ஏற்கனவே கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது. நான் இப்போ வந்து அந்த கருப்பு கலர்லேருந்து டச் பண்ண அந்த மாதிரி கலர் காட்டும். இதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி எந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் வைக்கிறேன். மஞ்சள் கலர் வச்சுட்டு இந்த ரைட் சிம்பிளை டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கலரை வந்துருச்சு, எல்லோ கலர் வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கார்னரில் இருக்கிற இந்த டிக் மார்க், அந்த டிக் மார்க்கை டச் பண்ணணும். அப்போ தான் ஓகே ஆகும், சேவ் ஆகும். இதை வந்து அப்படி டச் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து சேவ் ஆகும், நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள் பேர் வரும், பாருங்கள் பேர் வந்துச்சா, வந்துடுச்சு, பேர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ செட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு ஆடியோ செட் பண்ணலாமே, இந்த வீடியோக்கு ஒரு ஆடியோ செட் பண்ணலாம். எந்த ஆடியோ அப்படி செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் ஆடியோ செட் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ கிளிக், அந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, இந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோல்டருக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சாங் ஃபோல்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு கிளிக் பண்ணுறேன். டவுன்லோடு கிளிக் போட்டு இந்த ஒரு மாலை இந்த சாங்கு அப்படி டச் பண்ணிடுறேன். இந்த பாட்டு சோகமாச்சு, பாட்டு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டு ப்ளே ஆகிறது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டனை டச் பண்ணணும். இந்த ப்ளஸ் பட்டனை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சிம்பிளை வந்து டச் பண்ணணும். ஓகே, இந்த ரைட் சிம்பிள், இந்த ரைட் சிம்பிளை வந்து டச் பண்ணணும். அதை அப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ளேயாகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சவுண்டு வந்து ரொம்ப தேவையில்லை. எது வரைக்கும் வேணுமோ அந்த டைம்லைன் வச்சு இங்கே கையை வச்சுக்கிட்டு உங்கள் தள்ளி செட் பண்ணிக்கலாம். நான் கையை வச்சு எங்கே இந்த இடத்துல, ஓகேவா, இது ஃபுல்லாக இந்த இடத்துல கையை வச்சு, அந்த இடத்துல கையை வச்சு எவ்வளவு தேவையோ, இல்லை பாட்டு ஃபுல்லாக வேணாம்னா இப்போ இது வரைக்கும் போதும் அப்படின்னா இந்த பாட்டு, அந்த பாட்டு பார்த்திங்களா, அந்த சாங், ஐ மீன் இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல, இந்த இடத்துல டச் பண்ணி, இந்த இடத்துல டச் பண்ணி அந்த சாங்க்கு நேராக இந்த ஆப்ஷன் இருக்குதுங்களா, வரிசையாக மீடியா பேனில் இருக்கிற ஆப்ஷன் கீழே போய் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்பிளிட் ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட்னு காட்டும். இந்த ட்ரிம்னு ஸ்பிளிட் ரிசர் போட்டிருக்கோம், அதை வந்து டச் பண்ணணும். அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லெஃப்டில் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது, ரைட்டில் மட்டும்தான் டச் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேஹெட், இதை டச் பண்ணணும். இந்த ஆப்ஷன் தான் ரைட்டு. இப்போ ரைட்டில் அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரைட்டு சிம்பிளை டச் பண்ணணும். டச் பண்ணால் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
வீடியோ பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏதாவது வாய்ஸ் பேசி விடணும் அப்படி பேசி விடணும்னா இந்த இருக்கு பாருங்கள் வாய்ஸ், இதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பேச பண்ணலாம். மறுபடியும் அதே ஆப்ஷனை வெயிட்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து இங்கே வந்து பாருங்கள் அந்த ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு பாருங்கிறீங்களா, அந்த நம்ம வந்து பேசி விட்டது இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம பேசின ரெக்கார்டு வந்து இது தான், நம்ம வீடியோக்கு இந்த மாதிரி தான் பேசி விடணும். வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரைட்டு சிம்பிளில் டச் பண்ணணும். எப்போவுமே இதை மறந்துடக்கூடாது ரைட்டு சிம்பிளில் கொடுக்குறது, இதை ரைட் சிம்பிள் கொடுத்தனா இங்கே வந்து சேவ் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் பேசி விட்டதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ வியூஸ், ஹவ் ஆர் யூ? நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகேவா, பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வந்துருச்சு பார்த்துட்டோமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ளிட்டு, சேனல் பேர் வச்சிட்டோம், பேக்ரவுண்ட் வீடியோ வாய்ஸ் மியூசிக் வாய்ஸ் ஸ்ப்ளிட்டு க்ராப் ட்ரிம் அண்ட் ரைட். ஓகே, இதுவே லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. இதுக்கப்புறம் ஏதாவது பார்க்குறோம்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், ஓகே பண்ணிட்டோம், ஓகே பண்ணிட்டோம். இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட்னால் ஏற்றுமதி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வீடியோ என்ன பண்ணணும்னா நம்ம மொபைலுக்கு கொண்டு வரணும், மொபைலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கட்டம் போட்டு வெளியே அம்புக்குறி காட்டுது. ஓகே, அம்புக்குறி காட்டுது, அதை டச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா அப்படி இல்லை, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த பாருங்க ஷேர் பட்டன், இதை டச் பண்ணாலும் நமக்கு, அதை டச் பண்ணால் கூட நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும், இதை பண்ணாலும் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேவா, நான் வந்து இதைத்தான் டச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும், நான் அதையே பண்ண போகிறேன். இப்போ இதை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். கீழே பாருங்கள் இது எக்ஸ்போர்ட்ன்னு கட்டுக்குங்கிறீங்களா, இதை டச் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆயிரும், இதை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்தக்கு பாருங்கள் இது ஒரு டைம் லைன், இது வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து இதுவும் உங்கள் குவாலிட்டியோட இன்டர்நெட்டு வந்து எந்த அளவுக்கு ஹையாக கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக காட்டும். ஸோ இப்போ வந்து இதை பாருங்கள் குவாலிட்டி வந்து, ஒரு நிமிஷம் செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து எப்பவுமே உங்கள் மொபைலில் செக் பண்ணி புதுசாக நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அப்படி லென்த்து பண்ணி வைக்கணும், அப்போ தான் உங்களுடைய வீடியோவில் குவாலிட்டி வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து எப்போவுமே 1080 வைங்க, அதுக்கு கம்மியாக வச்சாலும் வீடியோ நல்லா இருக்காது, அதுக்கு அதிகமாக வச்சாலும் இன்டர்நெட் அதிகமாக செலவாகும். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் கீழே வந்து எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிரும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து கேலக்ஸியில் போயிடும். நீங்கள் உங்கள் மொபைலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கேலக்ஸியில் வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு போர்ட்டரில் இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். யூடியூப்பில் வந்து எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணணும். அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை டச் பண்ணணும், அதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட், அதுக்கப்புறம் லைவு, அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து வீடியோ அப்லோடு தான் இருக்கும், அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைட்டில் கேட்கும், ஏதாவது ஒரு டைட்டில் உங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட டைட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும், உங்கள் வீடியோ சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாம். அதுக்கு கீழே ஆட் டாக்ஸு, அப்புறம் லொக்கேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து சேவ் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் ஆகிரும், எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஓகே காய்ஸ், நிறையா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்த வீடியோவெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து தம்ப்னைல் எப்படி எடிட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறேன். தேங்க்யூ காய்ஸ், பார்த்த வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியும் காமிச்சிட்றேன். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுங்களா. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஓகேவா, நீங்கள் இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதை இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது குப்பை தொட்டி டஸ்டர் பின், அதை மட்டும் டச் பண்ணி நீங்கள் அழிஞ்சு போயிடும். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் டிலீட் ஆயிரும். இந்த நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஷேர் பட்டன், அதை டச் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ கேட்கும். ஒரு நிமிஷம், இப்படி டச் பண்ணிங்கன்னா யூடியூப் சிம்பிள் கட்டுதுங்களா, இங்கேருந்தே உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆயிரும். இங்கே பாருங்கள், யூடியூப் சிம்பிள் கட்டு பாருங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், ரொம்ப ஈஸி. இல்லை உங்கள் மொபைல் செல்ஃபோனில் போயிட்டு கேலக்சியில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பினாலும் நீங்கள் அனுப்பலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.